அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு மை கிச்சன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்பப்போ வரும். இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப்பில் புதுசாக என்ன அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து குரூப்பில் வந்து நம்ம எப்படி ப்ரைவேட்டாக குரூப்பில் உள்ளவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். யாருக்கு நீங்கள் மெசேஜ் ப்ரைவேட்டாக சென்ட் பண்ண போகிறீங்களோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலே ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்ளை ப்ரைவேட்லின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் யாருக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸ்டேட்டஸில் ஃபாண்ட்டோட ஸ்டைல் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நான் ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். இப்போ டைப் பண்ணதுக்கப்புறமா அது இப்படி வரும். இப்போ பக்கத்தில் அந்த கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை லாங் ப்ரெஸ் பண்ணி நல்லா ட்ராக் பண்ணி ரைட் சைடு அப்படியே இழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு ஃபாண்ட்டாக அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிபி வந்து எல்லாருமே வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக கேலரியில். இப்போ அந்த ஆப்ஷன் இருக்காது, ஷேர் மட்டும்தான் இருக்கும். அடுத்தது இப்போ ஸ்டேட்டஸில் நம்ம வந்து பென்சில் ஆட்டி ரைட் பண்ணும் போது ரொம்ப தின்னாக தான் அது இருக்கும். இந்த மாதிரி நல்லா திக்காக அதை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ஏதாவது நீங்கள் பென்சில் கிளிக் பண்ணி ரைட் பண்ணிங்கன்னா இப்படி ஒல்லியாக தான் வரும். இப்போ அதே மாதிரி கலர் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படியே இழுத்துட்டு வந்து நீங்கள் வேறு ஏதாவது டைப் பண்ணியோ இல்லை ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.